உத்தரகண்ட் பேரிடர் 171 பேர் மாயம், 26 சடலங்கள் மீட்பு. உத்தரகண்ட் மாநிலம் சம்மேளி மாவட்டத்தில் மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போனவர்களில் இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 171 பேரின் நிலை தெரியவில்லை. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் 2000-க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படை, இராணுவம், இந்திய விமானப்படை ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 30 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். சம்மோலி மாவட்டத்தில் இமயமலை பகுதியில் ஜோசிமடம் என்ற இடத்தில் நந்தாதேவி பனிப்பாறையின் ஒரு பகுதி ஞாயிற்றுக்கிழமை உடைந்து சரிந்ததில் அங்கு ஓடும் கங்கை ஆற்றின் கிளை நதிகளில் திடீரென மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 2 நீர் மின் நிலையங்கள் வெள்ளப்பெருக்கில் கடும் சேதமடைந்தன. இதில் பணியாற்றிய 200-க்கும் மேற்பட்டவரின் நிலை இதுவரை அறியப்படவில்லை. மலைப்பகுதிகளில் இருந்த பல வீடுகளும் அடித்துச் செல்லப்பட்டன. திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தாபோவன் விஷ்ணுகட் நீர்மின் திட்ட கட்டமைப்புகள் முழுமையாக சேதமடைந்த நிலையில் அதனுள் சுரங்கங்களில் 50-க்கும் மேற்பட்டோர் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. உத்தரகண்ட் முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத் மீட்பு பணிகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார். முதற்கட்டமாக 20 கோடிகளை அளித்துள்ளார். மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து விசாரித்து வருகின்றார். இமயமலையின் அனைத்து பகுதிகளும் பனிகளால் உறைந்திருக்கும் இந்த சூழலில் பனிப்பாறைகள் உருகியோ உடைந்தோ வர காரணம் என்ன என்று இஸ்ரோ மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புகளும் தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர். இதற்கான காரணத்தை முழுமையாக கண்டறிந்தால் இதுபோன்ற பேரிடர்கள் வருங்காலங்களில் தடுக்கப்படலாம் என அனைவரும் நம்புகின்றனர். இதற்கு இயற்கை ஆர்வலர்களும் அறிவியலாளர்களும் பூமி வெப்பமயமாதலே காரணம் என்றும் நம்புகின்றனர்.